திருகோணமலை, கிண்ணியா, வட்டமடு, வானில போன்ற பிரதேசங்களில் மீண்டும் சோள பயிர்ச்செய்கைகள் பாரிய அளவில் நடப்பட்டு வருகின்றன. இம்முறை சோள பயிர்ச்செய்கையில் படைப்புழுவின் தாக்கம் பெரிய அளவில் காணப்படுகின்றது. இதேவேளை இது தொடர்பாக அண்மையில் நாம் செய்தியொன்றினை வெளியிட்டிருந்தோம். அதன் பின்னர் கிண்ணியா கமநல சேவை திணைக்களம் விவசாயிகளுக்கு படைப்புழுவின் தாக்கம் பற்றி தெளிவூட்டும் வகையில் வீதி வீதியாக சென்று ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து விவசாயிகளுக்கு தெளிவூட்டினர். படைப்புழுவினுடைய தாக்கத்தை மக்களுக்கும் மற்றும் உரிய அதிகாரிகளுக்கும் கொண்டு செல்வதற்கு முதல் முதலாக எமதுக்கு அறிமுகமானவர்கள் இந்த மீடியா கோவோச்சன் என்கின்ற இந்த நிறுவனமாகும். இந்த நிறுவனத்துக்கு விசேடமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கோ. இதன் மூலமாக பல நிகழ்ச்சி திட்டங்களை செய்வதற்கு வெளிக்கொணரக்கூடிய உதவிகளை இந்த மீடியா கோப்போச் என்பது வெற்றிகரமாக எங்களுக்கு உதவி செய்தது என்பதையும் அதற்கு விசேடமாக என்பதை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். 350 மேற்பட்ட ஹெக்டேர்கள் சுமார் 1000 ஏக்கர் அளவில் சோள பயிற்சியான செய்கை கொண்டப்பட்டுள்ளது. படைப்புழுக்களின் தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்படுவதனால் இவை விவசாயிகளினாலும் எங்களினாலும் சுட்டிக்காட்டப்பட்டதன் பிரகாரம் எமது பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் அவர்களின் தலைமையின் கீழ் அண்மையில் ஒரு விழிப்புணர்வு ஊர்வலத்தினையும் ஒரு தெளிவூட்டல் பயிற்சி வகுப்பு மற்றும் பயிற்சி முகாம்களையும் நாங்கள் ஒவ்வொரு பிரதேசமாக ஒவ்வொரு வீதி வீதியாக மேற்கொண்டதில் விவசாயிகள் அந்த புழுக்களை கட்டுப்படுத்துவதில் தெளிவை அடைந்திருக்கிறார்கள். தெளிவை அடைவதன் மூலம் அதை கொண்டப்படுத்துவது மிக மும்முரமாக செயற்படுகிறார்கள். ஆனாலும் இரசாயனங்களின் விலை அதிகம் என்பதனாலும் கூடுதலாக பயன்படுத்த வேண்டியுள்ளதாலும் சுமார் 4% 12% பயன்படுத்தப்பட வேண்டியுள்ளதனாலும் செலவு அதிகம் என்பதால் விவசாயிகள் சிலர் இந்த இரசாயனங்களை பயன்படுத்துகிறார், சிலர் பயிற்சியினை கைவிட்ட நிலையும் காணப்படக்கூடியதாக உள்ளது. எவ்வளவு தெளிவு இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய செலவினங்கள் காரணமாக இவ்வாறு இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்த கொஞ்சம் சிரமமாக காணப்படுகிறது. இப்பிரச்சனைகளை விவசாயிகளுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியதோடு இதை மீடியா கோபோச் என்கிற நிறுவனமும் இந்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். அவர்களுக்கும் மற்றும் இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவிய எங்களுடைய விவசாய பணிப்பாளர், பிரதி விவசாய பணிப்பாளர் மற்றும் சக விவசாய போதனாசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவற்றை அவதானமாகவும் மிகவும் நிதானமாகவும் அவதானித்து இந்த படைப்புழுக்களினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகளும் பூரண ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்கள் உட்பட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.